பீகாரில் உள்ள கயா மாவட்டத்தில் புதன்கிழமையன்று மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் லோக் ஜனசக்தி கட்சி மூத்த தலைவர் பஸ்வான் கொல்லப்பட்டார். இதையடுத்து வியாழக்கிழமையன்று காலை பீகார் முன்னாள் முதல்வர் ஜிதன்ராம் மாஞ்சி கயா மாவட்டம் சென்று பஸ்வான் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். துமரியா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திரண்டு வந்த மர்ம கும்பல் மாஞ்சி வாகனம் மீதும் பாதுகாப்புக்கு சென்ற வாகனங்கள் மீதும் கல்வீசி திடீர் தாக்குதல் நடத்தியது. கலவரக்காரர்களை விரட்டியடிக்க போலீசார் முயன்றபோது மோதல் தீவிரமானது. மாஞ்சி பாதுகாப்பு வந்த போலீஸ் வாகனத்தை கலவரக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்த தாக்குதலில் மாஞ்சி காயமின்றி தப்பினார். நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியில் முன்னாள் முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் பீகாரில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகளான பாரதிய ஜனதா லோக் ஜனசக்தி வலியுறுத்தியுள்ளன. This the return of Jungle Raj. Now, even though, remember, the deputy chief minister does not agree, but another incident of reported violence are there. Now, these are visuals, remember, that you see on your screens when the former Bihar chief minister Jitin Ramanji's convoy was attacked in Dumaria. Stones were also pelted at his vehicle, and there was also a convoy, in fact, a car there that was torched by the locals, and this when he was visiting the murdered LJP leader's house.